சாம் பீட்டர் அவர்கள் விச்சூர்லேருந்து நமக்கு விசேஷித்த செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. அவர்கள் நான் கடந்த சமயத்தில் கேட்டேன், நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் செய்தி கொடுங்கன்னு அவர் வந்திருக்கிறாரு. இந்த வேளையில் அவர் நம்முடைய மாரநாதா பைபிள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறார். அநேகருக்கு தெரியும் அவரை, கடந்த சமயத்திலே வந்து அவர் இங்கே பேசியிருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்மத்தில் வந்திருப்பது சந்தோஷமான காரியம். நாம் கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். ஒரு கத்துடைய வார்த்தையை நம்ம கொடுப்பார். எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவரும் ரொம்ப பிஸியானவர். அவரை காட்டிலும் நம்ம ரொம்ப பிஸியானவங்க. நம்ம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சந்திப்பது மிகுந்த அரிதான காரியம். நிச்சயமாய் கர்த்தர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை நம்மோடு பேசும்படி, சொல்லும்படி, மாற்றும்படி, திருத்தும்படி, எச்சரிக்கும்படி நம்மோடு இடைப்பட போகிறார். ஆமே. ஸ்தோத்திரம். நான் போதகர் என்னிடத்துல இதை சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், சந்தோஷம். ஆனாலும் அந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்திலே வைக்கப்பட்ட ஒரு வசனம், இதை ஸ்கிப் பண்ணி போகலாம் என்று நான் எவ்வளவோ முயற்சித்த போதிலும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவைகளிலே என்னை நிறுத்தி இவைகளை நீ பேச வேண்டும் என்று ரொம்ப திட்டமாய் பேசினதுனாலே இவைகளில் நின்று பேசுகிறேன் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளை ஏற்கனவே நீங்கள் பல முறை கேட்டவைகளாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக மறுபடியும் இந்த வாக்கு வார்த்தையை நம்மோடு இடைப்படும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வேதத்தை நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10. இழந்து போனதை தேடவும். பிரதர் சைலந்து ஒருத்தர் வாசித்துருங்க. இழந்து போனதை தேடவும் வந்திருக்கிறார் என்றார். தொலைந்து போன ஒன்று, இழந்து போன ஒன்றை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவேளையில தேவன் நம்மோடு பேசுகிறதான ஒரு முக்கியமான வார்த்தை, இழந்து போனது ஒன்று, அது தேடப்படுகிறது. அது தேடப்படும் பொழுது மறுபடியும் கிடைக்கிறது. போன வாரத்தில் எதை தொலைத்தோம், எதை தேடினோம், எதை கண்டுபிடித்தோம்? ஒரு சில நேரங்களில் அந்த பணம் மூடி நம்முடைய பிஎம் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப பேர் தங்களுடைய பணத்தை எங்க வைத்திருந்தாங்கன்னே ஞாபகம் இல்லாமல் போச்சு. இன்னைக்கும் ரொம்ப பேர் அந்த 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு தேடும் போது கிடைக்கல, அதுக்கப்புறம் கிடைச்சி சரி ஒரு மெமோரியலா, ஒரு ஞாபகார்த்தமா அந்த நோட்டு இருக்கோன்ட்டு நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். ஆமே. ரொம்ப பேர் இருக்கீங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு எது மிக முக்கியமாய் தேவையா இருக்கிறது என்பது அந்தந்த நேரத்திற்கு. ஒரு சில நேரத்தில் நம்ம வீட்டில் கேண்டில் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் கரண்ட் போகும்போது அதுக்கு இருக்கிற மதிப்பும், அதுக்கு இருக்கிறதான நம்மளையும் தேடுவாங்களான்னு கேண்டில். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இல்லை. இழந்து போனதை, அவர் மிகப்பெரிய தேவன், அவர் சர்வ சிருஷ்டியின் தேவன். அவர் இழந்து போனா அதை ஒன்றை உருவாக்கி கொள்ளலாம், இழந்து போனால் ஒன்றை செய்து கொள்ளலாம். அதற்குரியதான வல்லமை, அதற்குரியதான சக்தி, அதற்குரியதான சகல கிருபைகளும் அவரிடத்திலே உண்டு. ஆனால் இழந்து போனதை இன்றைக்கு வரைக்கும் தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் நம்மளையும் நம்ம அவரை ரொம்ப தேட விட்டோம். சும்மா இல்லை, ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, பல மாதங்கள், பல வருஷங்கள் நழுவி நழுவி போனோம். ஆனா ஆண்டவருடைய பெரிதான அன்பு இன்றைக்கு நம்மளை கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் அமர வைத்திருக்கிறது. அல்லேலூயா.
நீங்களும் நானும் எவ்வளவு கவலைப்படுறோனோ அதை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் கவலைப்பட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. நம்ம தேடுனா கிடைப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடைக்கலன்னா ஒரு சிலத்துல என்ன பண்ணிடுவோம், எப்போது கிடைக்குதோ. அது மாதிரி ரொம்ப பேர் ஜபத்தெல்லாம் நிறுத்தியாச்சு, குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்க பண்ணுன்ற ஜபித்த நாட்கள் எல்லாம் போச்சு, பல வருஷமா ஆயிடுச்சு. அதனால நம்மளே ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இவங்கெல்லாம் முடியாது. நான் அடிக்கடிக்கு எங்க சர்ச்சில் சொல்லுவேன், உங்களையே ரச்சித்து சர்ச்சில் உட்கார வச்சிருந்தார்னா அவங்கள ரச்சிக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப எளிதான காரியம். ஆமே. அப்போ இழந்து போனதை தேடவும், கத்தர் இழந்து போனது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், நம்ம ரொம்ப ஸ்பெஷல் என்றதுக்காக அல்ல, ரொம்ப அறிவாளி என்பதற்காக அல்ல, நம்ம வைத்து ஆண்டவர் லாபம் சம்பாதிப்பதற்காக அல்ல, அவர் நம்ம மேல வைத்த ஒரே ஒரு அன்பு நிமித்தமாக. ஆமே. ஒன்னு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார். நாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்ம மேல் அன்பு கூறல, நாம் பாவிகளா இருக்கும் போது நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறார், ஏன் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் மூளை முட்டுகளில் ஏன் கர்த்தருடைய வார்த்தையை போய் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், தெருவுக்களிலே இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் தேடுகிற வேலையிலே நமக்கும் ஒரு பங்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. அதுதான் ஊழியம், அதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் மேல உழுந்த விழுந்த கடமையா இருக்கிறது. அவருடைய அன்பு மாறவே இல்லை, எவ்வளவு விலகி 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 போனாலும் அவருடைய அன்பு நம்மளை தேடி தேடி நம்மளை துரத்தி, ஒரு சில நேரத்தில் நமக்கே அப்படி ஓடி விலகி மறைந்து விலகி ஓடினாலும் அவருடைய அன்பு இன்னும் கரம் நம்மளை தொடர்ந்து பிடிக்காவிட்டா இன்று நாம் இங்கே இல்லவே இல்லை. ஆமேனாலேலூயா. அடிக்கடிக்கு நினைப்பேன், ஏன் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும், நான் நல்லா ஜபிக்கிறேன். இல்லை, அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக மட்டுமே என் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆமேனாலேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில எதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் நம்மளுடைய மெரிட், நம்மளுடைய கிரியை, நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய முயற்சி, அந்த அன்புதான் கன்வெர்ட்டாய் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் நம்மளிடத்துல வருகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் இழந்து போன ஒவ்வொன்றையும், அவர் இழந்து போன ஒன்றை, இழந்து போன ஒன்றை மட்டும் அவர் கண்டுபிடிப்பதற்காக வரவில்லை, நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையும் நமக்கு கண்டுபிடித்து கொடுக்கும்படி அவர் நம்ம இடத்துல வரார். ஆமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு நம்மளை கண்டுபிடிச்ச உடனே அதிலே சந்தோஷம் அடையதில்லை. நாம் எதையெல்லாம் இழந்து போனோம், நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனோம், உங்கள் குடும்பம் எவைகளெல்லாம் இழந்து போனது, அவைகளையும் கர்த்தர் மறுபடியும் தேடி கண்டுபிடித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பதாக லூக்காயில் தின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். இவைகள் முழுவதுமாக நாம் அடிக்கடிக்கு கேட்ட வசனங்கள். ஆனாலும் கர்த்தர் நாம் எவைகளை இழந்து போயிருக்கிறோம், ஏன் இழந்து போயிருக்கிறோம், அவைகளை எப்படி மீட்டுக் கொள்வது என்பதை குறித்து நம்மளோடு பேச போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்கு தங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும், ஆண்டவரே ஒருவேளை இந்த வசனத்துக்கு பாத்திரவானாய் நான் இல்லனா இன்னைக்கு என்ன இந்த வசனத்துக்கு பாத்திரவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த வசனத்தின் கண்ணாடியிலே நான் பார்க்கும் பொழுது நான் குறைவுள்ளவனாய் இருப்பேனானால் இன்று நான் சரிப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்களிலே நாம் இழந்து போனவைகளை நாம் தேட முயற்சி எடுக்கும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை தடுத்து விடுகிறது. இந்த அதிகாரத்திலே, லூக்கா 15 அதிகாரத்திலே மூன்று காரியங்களை, மூன்று தொலைந்து போன ஒன்றை குறித்து பேசப்படுகிறது. ஒன்று ஆடு, இரண்டாவது ஒரு காசு, மூன்றாவது இளைய மகன். இந்த மூன்றுமே தொலைந்து போனது. 100ல் 1, 10ல் 1, 2ல் 1, எதுமே
உதாசீனப்படுத்தப்படல, எதுமே புறம்பாய் தள்ளப்படல. நூறுல ஒன்னு மிக முக்கியமானது, பத்துல ஒன்னு மிக முக்கியமானது, ரெண்டுல ஒன்னு மிக முக்கியமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு சில நேரத்துல ரெண்டுல ஒன்னு, ஐயோ ரெண்டு வச்சிருந்த ஒன்னு போச்சே, கொஞ்சம் மனசு பதறோம். பத்து இருக்கட்டும், பத்துல என்னதான் போச்சு, ஒன்னுதான் போச்சு. இப்ப நூறுன்னு நினைச்சா அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள் நம்மளை விட்டு கடந்து போகும் பொழுது ஒன்றுதானே போகுது, ஒன்றுதானே போகுது. இன்னைக்கு கடைசியில எத்தனையோடு நாம் நிற்கிறோம் என்று யோசித்து பாருங்க. ஒன்னு போனா பரவாயில்லை, ஒன்னு போனா பத்து வரும். நான் சொல்றேன், அந்த பத்தோடு சேர்ந்து ஒன்றையும் வைத்து பதினொன்றாய் கர்த்தருடைய நன்மையை சுகந்தரிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு சில நேரத்துல நமக்கு ரெண்டு வாசல் திறந்திருக்கிறது. ஒன்னு உள்ள வர வாசல், இன்னொன்னு வெளியே போற வாசல். இது ரெண்டுமே திறந்திருக்கிறது. அப்ப எப்படி இருக்குது வாழ்க்கை? ஒன்னு வந்துகிட்டே இருக்குது, ஒன்னு வெளியே போயிட்டே இருக்குது. ஒன்ன தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒன்னு தொலைஞ்சு போயிட்டே இருக்குது. அப்படி இல்லை, ஸ்தோத்திரம், கண்டுபிடித்தவைகளை துளைக்காதபடி கண்டுபிடித்தவைகளை கவனமாய் நாம் வைக்கும் பொழுது. அப்போ ஆடு, முதலாவது ஆடு தொலைந்து போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தன்னையும் அறியாம அது தொலைஞ்சு போச்சு, எல்லா குமலோட போச்சு, அப்படியே நடந்துட்டு இருக்குது. அந்த ஆடுக்கே தெரியல நான் தொலைஞ்சு போனேன் என்பதை. இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது தெரியல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் தேவனோடு தான் இருக்கிறேன், என் மெய்ப்பனோடு தான் இருக்கிறேன், ஆனா உங்க வழி வேற மாதிரி இருக்குமானா, கொஞ்சம் நாளுக்குள்ளாவே நாம் மெய்ப்பனுக்கும் ஆடுக்கும் ஒரு இடைவேளி வந்துவிடும். இடைவேளி வர 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 மெய்ப்பன் உங்களை தொலைக்கல, நாம் மெய்ப்பன் இடத்திலிருந்து விலகி வந்தவர்களாயிருப்போம். இன்னைக்கு இந்த காலவேளையில் ஆண்டவரே, ஒருவேளை என்னையும் அறியாம நான் வேற ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறேன், இன்னைக்கு இந்த காலவேளையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர். என்னையும் தெரியாம நான் எங்க நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் கரெக்ட் தான், இது சரியான பாதை தான் அப்படின்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுது. ஆனா மெய்ப்பன் வழி நடத்துகிற பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோமா, இல்ல நான் துளைந்து போயிருக்கிறோமா? ரெண்டாவது வெள்ளிக்காசு கவனக்குறைவினால் தொலைந்து போனது. மிக ஜாக்கிரதையாய் வைக்க வேண்டிய அந்த காசை கவனக்கருவையினால இன்னைக்கு இந்த கால வேளையில ஒருவேளை அசால்ட், நம்ம வார்த்தையில ஈஸியா சொல்லுகிற காரியம், நிர்விசாரம், ஒரு கவனக்குறைவு. ஒரு சில வீடுகளிலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவங்க அணிந்திருக்கிறதான ஜுவல்ஸ், ஒரு சில காரியங்கள்லாம் எங்கேயோ அதனுடைய வேல்யூ தெரியாது. ஒரு சில நேரத்தில் அதனுடைய வேல்யூ தெரியாததுனால, அந்த அந்த பொருளுடைய வேல்யூ தெரியாததுனால அது சீப்பா இருக்குது நம்மளுக்கு, எங்கேயோ எடுத்து வைக்கிறோம். ஆனா அது தொலைந்து போகும்போதுதான் அதனுடைய வேல்யூ தெரியுது. சொல்ல ஆரம்பிப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, சீட்டு போட்டு வாங்கினேன் தெரியுமா, அந்த நினைவுகள் எல்லாம் வரும். அந்த பஸ் ஏறி போனேன் அப்படியே பிளாஷ்பேக் ஃபுல்லா வரும். எப்போ? தொலைந்து போகும்போது. ஆனா அந்த கவனக்குறைவு, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருவேளை நான் ஒரு கவனக்குறைவா? ஆண்டவர் தானே, சபை தானே, ஊழியம் தானே, வேதம் தானே, தசம பாகம் தானே, எதா கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஒரு நாளும் அசால்ட்டா இருக்க கூடாது. ஒரு பயபக்தியோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல, நான் இதை இலவசமாய் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை நான் ஒரு நாளும் அசால்ட்டா எண்ணவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேனால ஹல்லேலூயா. தேவன் நம்மளிடத்துல கொடுத்தது ஒன்றும் வீணானதல்ல. அவர் வேணா இல்லைன்னா ஒதுக்கு போற நம்மளுடைய கேரக்டர் எல்லாம் எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சா, ஒரு சிலவங்க நல்ல மனசு உள்ளவங்களா நாம் இருப்போம், ஆனா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட உதவாதது, அது பிரயோஜனம் இல்லாதது, யாருக்குனா கொடுக்கணும்னு நினைச்சோம்னா இதை தான் கொடுப்போம். ஆண்டவர் அப்படி அல்ல, தன் கிட்ட இருக்கிற தி பெஸ்ட, சிறந்தத, அவர் எவ்வளவு அதை நேசிக்கிறாரோ அதை எடுத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா.